ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி புவியின் நாள், அதை பற்றி தான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரு வெடிப்பு காரணமாக தான் தோன்றுச்சு பூமி. இது சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ளதுங்க. இது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற கோளாக பூமி அமைந்துள்ளது. நம்ம தனித்தனியாக வாழ்கிறதுக்கு எப்படி நமக்குன்னு ஒரு வீடு இருக்கோ, அது மாதிரி தாங்க உயிரினங்கள் அனைத்துமே வாழ்கிறதுக்கு பெருசாக ஒரு வீடு இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் பூமி. ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் பர்த்டே அப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி சாக்லேட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பூமிக்கு ஒரு மரத்தை நடுங்க. அது பின்னாடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு பண்ணி மரத்தெல்லாம் வெட்டாதீங்க. நம்மளுடைய சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு மரத்தையும் நம்ம வெட்டின்னு தான் இருக்கிறோம். தொழிற்சாலையிலேருந்தே அதிகமாக புகை வருது. அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா புகை வருது. இது வந்து சுற்றுச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பீச் போகிறதா எங்கேனா போனால் சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டில் டஸ்ட்பின் இருக்கிற இடத்த போடுறதுல அப்படியே பிளாஸ்டிக்கோட கழிவுகளை போட்டுரும். இதனால் கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கிறது. நம்ம தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணணுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்தது, ஆனால் இந்த மனிதர் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியை சிதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லைன்னா கரெக்டாக எதுவுமே டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணணும். அந்த வேலையே நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுடைய பூமியை நம்ம பார்த்துக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு வருஷமும் April 22 பூமி நாள் கொண்டாடப்படுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.